Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல பார்க்க போறது சர்க்கரை வியாதியை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுன்னு சொல்லிதான். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்துகிற பொருள் ஆதி காலத்தில் இருந்தே ஆண்களும் பெண்களும் எல்லாருமே சாப்பிட்ட ஒரு பொருள் தான். இதை தினமும் சாப்பிட்றது மூலயமா சர்க்கரை வியாதி கட்டுக்குள்ள வைக்கலாம். இரத்த அழுத்தம் உள்ளவங்க சீராக இரத்த அழுத்தத்தை வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யும். குடலில் பூச்சிகள் இருந்தால் அதை வெளியேற்றத்திற்கு இது ரொம்ப பயன்படுது. உடம்பில் இருக்கிற பித்தத்தை குறைக்கிறதுக்கும் இது பயன்படுது. சிலருக்கு நீர்க்கடுப்பு நோயின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அடிக்கடி ஆகிறவங்க இந்த பொருளை சாப்பிட்டிங்கன்னா நிச்சயம் குணமாக இருக்கும். இது வேறு ஒன்றும் இல்லை, பாக்கோட பிஞ்சு காய்கள் தான். நம்ம இது யாருக்கும் தெரியாத பொருள்னு இல்லை, இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச பொருள். அதாவது பாக்கு இருக்குல்ல, பாக்கோட பிஞ்சு காய்கள் தான் இது. பாக்கு மரத்தில் இருந்து பிஞ்சாக இருக்கும்போதே காய்களை பறித்தோம்னா இப்படி தான் இருக்கும். நாங்கள் பாக்கு மரத்தில் இருந்து இந்த காய்களை உருவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த காய்கள் பார்க்கறதுக்கு தேங்காய் மாதிரியே இருக்கும். ஆனால் இது ஒரு மல்லாட்டையோட சைஸ், எந்த சைஸோ அந்த சைஸ்லேயே நம்ம பறிச்சிடணும். அதுக்கு மேலே பறித்தோம்னா அந்த மேல் தோலெல்லாம் முத்தினும், நார்கள் நிறையா ஃபார்ம் ஆகிடும். பாக்கோட பிஞ்சியை நம்ம உரிச்சோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். பார்க்கறதுக்கு மல்லாட்டை மாதிரியே இருக்கும். ஆனால் அதோட டேஸ்ட் வந்து நுங்கு நம்ம வந்து பறிக்காமல் முட்டை வச்சிட்டோம்னா எப்படி இருக்கும் டேஸ்ட்டு, காஞ்சி போய் அந்த நுங்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டு தான் இதுக்குள்ளேயும் இருக்கும். நீங்கள் வேணால் பறித்து சாப்பிட்டு பாருங்கள், காய்ந்த நுங்கு டேஸ்ட்டில் தான் இது இருக்கும். இதை டெய்லிக்கும் உரித்து 2-3 நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா சுகர்காரங்களுக்கு ரொம்ப நல்லது. சர்க்கரை வியாதி உள்ளவங்களே தினமும் துவர்ப்பு தன்மை கொண்ட ஏதாச்சும் ஒரு பொருளை சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. துவர்ப்பு தன்மை கொண்ட இந்த பாக்கை நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை அளவு சீராக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.